உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏர்பஸ் A380 அப்படின்னு அழைக்கப்படுற ஃபிளைட் அக்டோபர் 30ஆம் தேதி பெங்களூர்ல லேண்ட் ஆக இருக்காங்க. டபுள் டக்கர் மாடல்ல இரண்டு அடுக்குகள்ல இந்த பிளைட் டிசைன் ஆயிருக்கு. ஒரே ஸ்ட்ரெச்ல இந்த பயணிகள் விமானம் 14,000 கிலோமீட்டர் தாண்டி பறக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது. ஒரு மினி பார், ஒரு பிரைவேட் சினிமா, சிடிஏ பெட்டா மாத்தக்கூடிய வகையில அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அது எல்லாமே இந்த பிளைட்டுக்குள்ளேயே பார்க்க முடியும். இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் இந்த பிளைட்ல இருக்கு. அப்படி என்னென்ன இருக்கு இந்த பிளைட்டை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. ஏர்பஸ் நிறுவனத்தால கடந்த 2005 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பிளைட் தான் ஏர்பஸ் 380. 510 575 டன் எடை கொண்ட ஒரு பிளைட். இந்த பிளைட்ல நிறைய வேப்பூட்டக்கூடிய வசதிகளை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. டபுள் டக்கர் மாடல்ல இரண்டு அடுக்குகளோட அதிகபட்சமா 753 பேர் இந்த பிளைட்ல பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிகப்பெரிய பயணிகள் விமானம் அட்ட ஸ்டெச்ல 14,800 கிலோமீட்டர் வரைக்கும் பிளைட் பறக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது. அதுக்கு திறனூட்டக்கூடிய வகையில 4 ரோல்ஸ் வாய்ஸ் இன்ஜினை இந்த பிளைட்ல பொருத்திருக்காங்களாம். இந்த தருணத்துல எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஏர்பஸ் A380 அப்படின்னு அழைக்கப்படுற முதல் முறையா தென்னிந்திய விமான நிலையத்துல லேண்ட் ஆக இருக்கு. எதுக்கு இவ்வளவு பெருசா சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் தென்னிந்தியால இவ்வளவு பெரிய பிளைட் வந்து லேண்ட் ஆனதே இல்லையா. நார்த் சைட்ல அதாவது டெல்லி மும்பை போன்ற பகுதிகளில் தான் இவ்வளவு பெரிய பயணிகள் விமானம் வந்து லேண்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. சோ இத்தகைய சிறப்பு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பயணிகள் விமானம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய கெம்பகோடா ஏர்போர்ட்ல தான் லேண்ட் ஆக இருக்கிறதா கூறப்படுது. அதுக்காக சிறப்பு ஏற்பாடுமே மேற்கொண்டு இருக்காங்களா. அதே போல ரன்வேல இருக்கக்கூடிய ஊழியர்களும் அங்க இருக்கக்கூடிய வாகனங்களும் முன்னெச்சரிக்கைக்காக கொஞ்சம் தள்ளியே பார்க் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். எல்லா பிளைட்லயும் இருக்கிற மாதிரி இந்த பிளைட்லயும் பாத்தீங்கன்னா 76 பிசினஸ் பிரிவுகள் இருக்கு. 427 எக்கனாமிக் கிளாஸும் 14 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிவுகளும் இந்த பிளைட்ல அமைஞ்சிருக்கான். சோ மொத்தமா இருக்கையெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கூடி கழிச்சு பார்க்கும் போது 517 இருக்கைகள் கொண்ட இந்த விமானத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்பா வசதிகளோட மினி தியேட்டர், மினி பார், குளியல் அறை, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சீட்டை அப்படியே நீங்க மாடிஃபை பண்ணீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லா பெட்டாவே மாறிடுமா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே தோத்துச்சு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அமினிட்டிஸ் இந்த பிளைட்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏர்பஸ் A380 பிளைட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பயணிகள் விமானமா கருதப்பட்டதால இதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் காண்போருடைய கண்ணை கவர வைக்குது. ராஜ மரியாதையா பேலஸ் குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்கப்பா. எனவே வரக்கூடிய அக்டோபர் 30ஆம் தேதி பெங்களூருக்கு இந்த பிளைட் தரையிறங்க இருக்கு. துபாயில இருந்து கிளம்பி வருதான். அதே போல இந்த ஏர்பஸ் 380 பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 16 ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்த வகையான பிளைட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. உலகில் மிகப்பெரிய பயணிகள் விமானம் அப்படின்னு பேர் வாங்கின ஏர்பஸ் A380 அப்படின்னு அழைக்கப்படுற பிளைட் தென்னிந்தியாவுக்கு வருகை தரப்போகுது. இது தொடர்பான விஷயங்கள் இணையத்துல வைரலாகவும் பேசப்படுது. இதை பத்தி உங்க கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, பையன் இந்த மாதிரி தெரியாத இடத்துல போய் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல தான் நான் பாத்துக்கிறது எப்பவுமே. அதுல 4 நாளைக்கு செய்தி வரலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க இருக்கானா, எப்படி பண்றாங்க. அவங்க அப்பா இருக்கும்போது திடீர்னு அவங்க ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சிரமமா போயிடுச்சு. நான் சமையல் வேலைக்கு ஆரம்பிக்கிட்டேன். 10ஆம் வகுப்பு தான் படித்தான், அதுலேயும் பாஸ் பண்ண முடியலை.